அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் பவனரேகா. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2021 மற்றும் 2022 ஆண்டிற்கான ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு எமிஸ் மூலம் எப்படி அப்ளை செய்வது, அப்ளை செய்தது எப்படி அப்ரூவல்ஸ் கொடுப்பது, அப்ரூவல் கொடுத்த கலந்தாய்வு படிவத்தை எவ்வாறு பிரிண்ட் எடுப்பது, இதை தான் நாம் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் இண்டர் செட்டிஸ் கொடுத்து வைங்க. அப்போ தான் ஆசிரியர்கள் சம்மந்தமான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் மொபைலில் கூகுள் சர்ச் பாரில் எமிஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எமிஸ் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து யூசர் நேமில் ஆசிரியர் இண்டிவிஜுவல் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பாருங்கள், இதை கொடுத்துட்டு டெஸ்க்டாப் மோடு மாற்றி வச்சுக்கோங்க. மொபைலில் பண்ணுறதுனால கட்டாயம் வந்து நம்ம டெஸ்க்டாப் மோடு மாற்றி வச்சுட்டோம்னா அனைத்து பக்கமும் நமக்கு ஈஸியாக வந்து விசிபிள் ஆகும். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம எமிஸில் நம்ம ப்ரொஃபைல் இருக்கிறதுனால நம்மளுடைய டீட்டெயில்ஸ் அனைத்துமே இதில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் அனைத்துமே வந்து நீங்கள் சரி பார்த்துக்கோங்கன்னா, டீட்டெயில்ஸில் எதனா தவறு இருந்தால் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸில் போயிட்டு எடிட் ஆப்ஷனில் உங்களுடைய கரெக்ஷன்களை சரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ஆசிரியர்களுடைய அனைத்து தகவல்களும் சரியாக இருக்கான்ட்டு ஒவ்வொரு இடமும் வந்து நீங்கள் சரி பார்த்துக்குங்க. அடுத்து பணிவரன் முறை செய்யப்பட்ட நாள் இதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்குங்க. மாறுதல் கோரும் வகையில் நீங்கள் ஒன்றியத்திற்குள்ளா இல்லை மாவட்டத்திற்குள்ளா இல்லை பிற மாவட்டத்திற்கா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓய்வு பெறும் வயது, இப்பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகை, எதன் அடிப்படையில் நீங்கள் பள்ளிக்கு வந்து நீங்கள் வந்தீங்க, பதவி உயர்வு காரணமாகவா இல்லை வந்து என்ன ரீசனோ அது வந்து சரியாக கொடுங்க. கடந்த முறை நீங்கள் இப்பள்ளிக்கு வரும்பொழுது பணி மாறுதல் நியமன ஆணையை வந்து இந்த க்ரீன் பாக்ஸ் இருக்குது பாருங்களா, அப்லோடைய ஃபைல், அந்த ஃபைலில் வந்து நீங்கள் 2 MB குறையாமல் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. அப்லோடைய ஃபைல் க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் பணி மாறுதல் பெற்ற ஆணையை நீங்கள் அந்த இடத்துல பதிவு செய்யணும். அடுத்து வந்து இப்பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகை பொது மாறுதல்னா எதனா ரீசன் இருக்கணும். மாறுதல் கோருவதற்கான காரணம் கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன காரணத்துக்காக நீங்கள் மாறுதலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை கொடுங்க. சிறப்பு முன்னுரிமை இருந்தால் ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துட்டு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல அப்ரூவல் கேட்கும். அப்ரூவல் ஆன பிறகு இந்த பேஜை லாக் அவுட் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து பள்ளியோட யூடைஸ் நம்பர் கொடுத்து அந்த இடத்துல லாகின் பண்ணிக்கிங்க. மீண்டும் பள்ளியோட யூடைஸ் நம்பரில் எமிஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஸ்டாஃப் டீட்டெயில்ஸில் கீழே ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் அப்ரூவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து யூடைஸ் பள்ளியோட யூடைஸ் நம்பரில் தான் வந்து இந்த பேஜ் இருக்கும். இதில் வந்து நம்ம பள்ளியில் யார் யார் வந்து அப்ளை பண்ணாங்கன்றது தெளிவாக காட்டும். உங்கள் பள்ளியில் வந்து யார் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது இதில் காட்டும். இதில் வந்து நேம் பக்கத்தில் வியூ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த வியூ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் மொத்தமே இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கிங்க. அதே போல் ப்ளூ கலர் ஒரு பாக்ஸில் வியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பணி நியமன ஆணை ஒன்று நம்ம அப்லோடு பண்ணோம் இல்லையா, அந்த ஃபார்மேட் வந்து இங்கே சரியாக இருக்கா அப்படின்றது நம்ம ஒரு முறை வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் அந்த பேஜ் நம்ம ஏற்கனவே ஒரு பணி மாறுதல் பெற்ற ஆணை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம், அந்த அப்லோட் பண்ண ஃபார்மேட் வந்து இதில் வியூ பண்ணி பார்க்குறோம். நீங்களும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்த ஃபார்மேட்டை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துட்டு சரியாக இருந்ததுன்னா கீழே க்ரீன் கலரில் அப்ரூவல் அப்படின்னு இருக்குது, அப்ரூவல் கொடுத்துக்கலாம். இல்லை ரெட் கலரில் வந்து ரிஜெக்ட் அப்படின்னாலும் ரிஜெக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அப்ரூவல் கொடுக்குறேன். அப்ரூவல் கொடுத்த பிறகு இப்போ அப்ரூவல் ஆகிடுச்சு. ஓகேங்களா. மீண்டும் இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு இந்த பேஜை லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப எமிஸோட மெயின் பேஜுக்கு வருங்க. இப்போ நம்ம ஸ்கூல் ஐடியில் நம்ம லாக் அவுட் பண்ணிட்டோம். மீண்டும் வந்து எமிஸோட மெயின் பேஜுக்கு வந்த பிறகு டீச்சரோட ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ண டீச்சரோட இண்டிவிஜுவல் ஐடியை இங்கே கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவல் ஐடி கொடுத்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு வருது பாருங்கள். இந்த பேஜில் தான் நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணோம். இப்போ வந்து அதே பேஜ் ஓப்பன் ஆகுது. மேலே ப்ளூ கலரில், அதாச்சும் ரைட் சைடில் ப்ளூ கலரில் ப்ரிண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள். ஆல்ரெடி இது வந்து நம்ம அப்ரூவல் பை HM இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து ப்ரிண்ட் எடுக்க போகிறோம் பாருங்கள். இந்த இடத்துல ப்ரிண்ட் இருக்குது பாருங்கள், இதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டா உங்களுக்கு ப்ரிண்டட் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது ப்ரிண்ட்டு கொஷின்ஸ்னு ஒரு ப்ளூ கலரில் ரைட் சைடு மேலே கார்னர் இருக்குது பாருங்கள். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து PDF-ல கன்வெர்ட் ஆகிடும். உங்கள் மொபைலில் எந்த PDF ஆப் வச்சுட்டு இருக்கீங்களோ அதன் வழியாக வந்து நீங்கள் PDF எடுத்து ப்ரிண்ட் எடுத்து அலுவலகத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் பயன்பட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்தி ஆல் இண்டியா செட்டிங்ஸ் கொடுத்து வைங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.